எனக்கு அன்பளிப்பு அளித்திருக்கின்றார்கள். பரமேஸ்வரத்தில் நல்லாட்சி விளங்கிய அருமை அண்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் காந்திரங்குளம் அருமையான முத்துராமலிங்கம் அன்பு நல்ல இதயத்திற்கு பணிவான வணக்கம், பணிவான வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்டம் வாங்கணும் வாங்க. ஆனா இன்னைக்கு நாரதனுடைய தலைமையில உங்க தலைமையிலேயே இவனாலும் வந்திருக்கமோ இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்ம முருகன் தான். வலையப்பட்டி கண்ட சிங்கம், அதாவது நம்ம பரம்பப்பட்டி கண்ட சிங்கம் இல்லையா? சாதாரணப்பட்ட தம்பியா, இத்தனை நாள் இருந்தாலும் அண்ணனே ஒரு நாளுக்கு போடுவோம்னு நினைச்சு ஒரு இறக்கப்பட்டு ஒரு நாளத்தையா போட்டானே, ரொம்ப சந்தோஷப்பட அல்லாடுறா. அந்த மாதிரி இந்த இடத்துல வந்திருக்கிறோம் என்றால் ஏன்னா நல்ல ஞானமான மக்கள் இருக்கக்கூடிய இடம். என்ன சந்தோஷம், நன்றி. அப்படி படைத்திருக்கும் காலமணி வந்திருக்கிறார் என்றார். இப்படிப்பட்ட இவளால் இந்த இடத்துக்கு சிறப்பு என்று காணும் பொழுது அதே கோயில் மணிவு செய்தாரு இங்கு வந்ததாரு கோயில் மணிவு செய்தன்னை செய்ததாரு அவர் என்ன பேரு கவிதை பாடிடும் மனதில் இன்பக் கனவுகளே தெந்தனிலாடும் குண்டலை கண்டே மழை தந்த வேகம் இந்த தேவதையமுதம் சொல்லிடும் நேரம் இனி என்ன நானும் கோயில் மணி ஓசை Oh,
அற்புதமான காடுகளிலே வந்திருக்கின்றார். ஆக இது சாமான்யம் உள்ள இது சாமா சுத்த சாகிரிய அந்த மாதிரி கலந்து ரெண்டு கலந்த மாதிரி தெரியுது. அப்படி இருப்பதனால இந்த மாலோடி மருகனை மன்றாடி மைந்தனை வாழ்வதற்கு மேலான தெருக்குமர்களுக்கும் வள்ளிக்கும் இன்று சூரியன் அஸ்தமன மாதத்திற்குள்ளாக பெருமாளின் சன்னதி முன்னால் வள்ளிக்கு முருகனுக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்ற தன்மையில் கொண்டிருப்பதனாலே மகாபாரதத்திலே அத்தனை பாத்திரங்களும் இருந்தாலும் அந்த மகாபாரத பெருமாள் அழுத ஒரே பாத்திரம் யாருக்காகனா கர்ணனுக்காக அழுதது. மகாபாரதத்திலே பெருமாள் ஒருவர் தான் கர்ணனுக்காக அழுதார். இப்பேற்பட கொடைவள்ளல் கர்ணா உங்ககிட்ட வந்து நானே வந்து பிச்சை எடுக்கும்படி ஒரு நிலைமை ஆகிவிட்டதே. தர்மத்தின் வாழ்வுதன்மை சூதுகவும் என்றோ ஒரு நாள் தர்மமே விலகும் என்பதற்காக தர்ம தேவதை கூட உன்னை உயிர் போகும் பொழுது கலங்கினாளா. அப்பேற்பட்ட கர்ணா அந்த உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வள்ளல் மகிழ்ந்ததாங்கிற மாதிரி உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம்
வருகிறான் வடவீடம் முத்திராசி என்ற ஒரு வழி போக்கன் அங்கு அங்குமாக உலவி வருகிறான். கருபுரி ஆச்சா ஒரு பண்ணுவா ஆக அப்பேற்பட்ட இன முருக ஒரு பாட்டு பாடுவா முருகன் அவருக்கு ஒரு தலைவர் சொன்னா சட்டையா இன்னைக்கு தலைவர் அவர் தானையா ரெண்டு பத்து தானா இது ஆக நான் இன்னும் ஓட மாட்டேங்குது உள்ள நாட்டி விடு அப்படி இருந்திருக்கின்றார் என்றால் இப்பிற்பு நன்றி அறிந்து காலை மணி ஓசை களத்து மணி நெல்லோசை வாழை இலையோசை வஞ்சியரின் கைவளை ஓசை ஆழியின் அலையோசை அருவியின் நீரோசை வாழ்வீச்சில் எழுவோசை வனிதேர் கரடியில் பாடும் பழுவோசை பரியின் காலடி ஓசை பழந்தமிழர் குரலோசை போன்ற ஓசைகள் எல்லாம் ஒன்றாக உருண்டு திரண்டு ஒரே ஓசையாக ஆலோலம் சோழ் என்று அகரம் உகரம் மகரம் என்ற தன்மையிலே அற்புதமான குரல்வளம் கொண்டு என் அழகாக பாடுகின்றார். அடிக்கிறவன் தான் இனிக்கு நினைச்சேன் தம்பி சரவணா கூட இருக்காதே ஒரு குட்டச்சின்னு ஒரு கொடுத்தாட அவளும் பரவாயில்ல அஞ்சு கரண்டு படுவேன் ஏன் கேட்கிறாரு ரொம்ப செய்யக்கூடாது கேட்கவே முடியாத அளவுக்கு அற்புதமாக தன்மைகளே அதுக்கு இடையில வல்லினம் மெல்லினம் இடையினமாக அந்த முத்துராணின்னு ஒட்டி இருக்கா பாரு அவர் கூட்டத்தை கூட்டிட்டு வருவா போல மண்டி ஓட்டு அப்படி அடி பார்த்து அது எனக்கு செய்ய ஆக அவ்வளவு நல்ல திறமையான ஆளா இருக்கா ஆள் குட்டியா இருந்தாலும் அகத்தியர் மாதிரி நெட்டை நிலம்பா குட்டியில அந்த மாதிரி அவளும் நன்றாக இருக்கிறார். அது ஆனா பெண்ணா இரண்டரை கலந்து இடையிடமாக இந்த இடத்துக்கு தெரிகின்றாள் என்றார். சரி தம்பிக்கா பண்ணிடுவோம் உலகத்தின் தூக்கம் கலையாரோ உள்ளத்தின் ஏக்கம் துளையாரோ எங்கள் வாழ்க்கை
I'm gonna get you.
வழி வந்தது வருகிறார் சந்திப்போம் வருகிறார் முத்துராஜா பாபா கொட்டையடிக்கு வா